நீங்கள் 2016 பார்க்கலாம், 2021 பார்க்கலாம், அடுத்து 2026 பார்க்கலாம், யாருமே வந்து மூணு முறை தொடர்ச்சி நிற்க மாட்டாங்க. அது என்ன காரணம்னாக்கா, இவர் வந்து மற்ற கட்சிகளோட பேரம் பேசிக்கிட்டு. எனக்கு இப்போ வந்து இப்போ நானே வந்து கோடிக்கணக்கில் அந்த கட்சிக்கு செலவு பண்ணியிருக்கேன். நீங்கள் பர்சனலாக? ஆமாம், பர்சனலாக. சொகுசாக வாழ்கிற ரூபா வந்து வாடகைங்கிற, அது வாடகை கிடையாது, சொந்த வீடு. அது எது இப்போ அவர் தங்கியிருக்க சொந்த வீடு. இப்போ ஒன்று பேசுவார், என் வண்டியெல்லாம் வந்திருக்காரு, என் கார்லாம் வந்திருக்காரு, வண்டிக்குள்ளே போகிறோம், காது கொடுத்து கேட்க முடியாது, பேசுகிற பேச்செல்லாம் ஆளுமே உருவாகக்கூடாதுன்னு நினைப்பார் சீமான். அவனை நம்பி கட்சி இருக்கக்கூடாது. நம்ம அல்லக்கை சொன்னால் செய்கிற அல்லக்கை மாதிரி. அது துறைமுருகம் வந்து பணக்காரர், 5000 ரூபா அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, அதுக்கு பாட்டு வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னா, தீபாவளியோ துறைமுகம்ட்டே இருக்குது, துறைமுருகம் வந்து அதை பார்த்து நீங்கள் இப்படி சொல்லிங்களேன், அதுக்கு நான் வந்து பிஜேபியோ திமுகவுக்கோ போயிடலாமே. அதுக்கு நீங்கள் அந்த வேலை செய்ய, நான் நினச்சி வந்து நீங்கள் தமிழ் தேசிய அரசியலையும் மண் வளம் மழை வளம் இதில் காப்பீங்க பார்த்தேன். நீங்கள் என்னக்கே இதை போஸ்ட் எடுத்து ஓட்டக்கூடாது, போராட்டம் நடத்தக்கூடாது சொல்லிங்க. ஹலோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் மண்டல நிர்வாகியும் இப்பொழுது பாஜகவில் இணைந்துள்ள கந்தசாமி அவர்கள் இணைந்திருவார். வணக்கம் சார். வணக்கம் சார். முதலாக எதற்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினீங்கன்ற காரணம் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக, நிச்சயமாக. வந்து நான் வந்து 2009 காலகட்டத்தில் வந்து இந்த கட்சியில் வந்து இணைஞ்சேன். அதுக்கு முன்னாடி வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு 16 ரூபா வேலை செஞ்சேன். அந்த காலகட்டத்தில் வந்து 2000, அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய வந்து அந்த அங்கேருந்து வந்து நிறையா நிதி கொடுத்தோம், பொருளாதார செஞ்சு இது பண்ணோம். 2016 வந்து ஒரத்தநாடத்தூரில் வந்து வேட்பாளர் நின்றேன். அப்போ வந்து வைத்திலிங்கம் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார், அவர் அமைச்சராக இருந்தார். அவர் எடுத்து யாரும் நிற்க முடியாது சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நல்லதுறை முன்னாள் மண்டலச்சர் நல்லதுறையும் மாவட்டச்சர் குகன்குமார் என்னை வந்து கூப்பிட்டு, நான் இதில் வந்தேன், நான் வந்து எப்படின்னா விடுப்பில் வந்தேன் சிங்கப்பூர்லேருந்து, என்னை கொண்டாந்து நீட்டாங்க, நான் வேறு வழி இல்லாமல். அப்போ வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்னை வந்து பேன் பண்ணிடுச்சு, இனிமேல் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிடுச்சு எலெக்ஷன் இருந்ததுனால. அதுக்கப்புறம் இங்கே வழக்காயிருச்சு, நான் அப்புறம் சிங்கப்பூர் போக முடியல. 2021 தேர்தலில் வந்து நிற்க சொன்னாங்க மீண்டும், நான் முடியாது சொன்னேன், இல்லை நின்று அவனு சொன்னாங்க, சரினு சொல்லிட்டு நின்றேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இடத்துல 2022 வந்து ஒரு மணல் டிச்சு நடத்தினாங்க தஞ்சாவூரில். அந்த மணல் டிச்சுக்கு எதிராக வந்து நான் வந்து ஒரு போஸ்டர் அடித்து தஞ்சாவூர் உள்ளே ஓட்டினேன். அப்போ வந்து மணிசெந்தில் எங்களோட ஃபோன் அடித்தார், மாநில பொறுப்பாளர் இருக்கார் மணிசெந்தில், அவர் அடித்து இந்த மாதிரி அண்ணனுக்கு சொந்தக்காரங்க நடத்துகிறாங்களா மணல் டிச்சை, நீ வந்து அதை வந்து எதுவும் பண்ண ஒட்ட வேணாம், அந்த போராட்டம் நடத்த வேண்டாம் அப்படின்னாரு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, அதுக்கு நான் வந்து பிஜேபியோ திமுகவுக்கோ போயிடலாமே. அதுக்கு நீங்கள் அந்த வேலை செய்யணும், நான் நினச்சி வந்து நீங்கள் தமிழ் தேசிய அரசியலையும் மண் வளம் மழை வளம் இதில் காப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்கள் என்னக்கே இதை போஸ்ட் அடித்து ஓட்டக்கூடாது, போராட்டம் நடத்தக்கூடாது சொல்கிறீங்க. யாருக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்தக்கூடாது? மணல் டிச்சுக்கு எதிராக நடத்தக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, அது வந்து சீமான் அவர்களோட சொந்தக்காரங்க நடத்துகிறாங்க அந்த மணல் டிச்சை, நீங்கள் பண்ணாத அப்படின்னாங்க. அதுக்கு நான் வந்து பாஜகவிலையோ திமுகவில் இறஞ்சிருவேன், இதுக்கு நான் இதில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அதில் வருத்தத்திலே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாக்க, எனக்கு கட்சிக்குள்ளே இருக்க எனக்குன்னு நெருக்கமாக இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து பொறுப்புலேருந்து பட்டுக்கோட்டை மாவட்ட செயலர் தேவராஜ், அப்புறம் அங்கே வந்து பேராவூரில் மணிரசன் ஒரு பையன், அப்புறம் ஒரத்தநாட்டில் வந்து கலைவேந்தன் ஏகநாதன், பேராவூரில் வந்து திருவையாறில் வந்து சந்துரும் ஒரு பையன், எல்லோரும் பொறுப்புலேருந்து எடுத்தாங்க. என்னுடைய பலத்தை குறைக்கிறாரா சீமான்? எதற்காக இப்போ உங்கள் பலத்தை எதற்காக அவர்கள் குறைக்க, அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, அப்போ நம்ம சொல்ல கேட்காதவன், நமக்கு வசூல் பண்ணி கொடுக்காதவன், நம்மளோட வருமானத்தை கெடுக்கிறான், இவனை வந்து முடிச்சு விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். 2022 நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ இது. அதுக்கப்புறம் 2023 வந்து பட்டுக்கோட்டையில் வந்து ஒரு கிராமத்தில், குட்கிராமத்தில் வந்து ஒரு 2000 பேரை இணைச்சி 50 வழக்கறிஞர் இணைச்சி மிகப்பெரிய கூட்டம் நடந்தோம். அதில் வந்து எனக்கும் இந்த குமாயன் கபீருங்கிறவருக்கும் ஒரு இது வந்துச்சு, தலைமை யார் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து தலைமை நான் என்னையே தான் போட்டு நடத்தணும் அப்படின்னார். நான் மண்டல செயலர் நடத்தி இருக்கேன், உங்களை எப்படி தலைமைன்னு போட்டு நடத்த முடியும், கூட்டத்தை முழுதாக நடத்துகிற நம்ம நடத்துவோம் அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை வந்துச்சு. அதில் வந்து ஒரு மாவட்ட செயலர் இது பண்ணாங்க, அதுலேருந்து சீமான் வந்து என்ன பண்ணாருனாக்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து ஓரங்கட்டுங்கிறது முடிவு பண்ணி அடுத்தடுத்து நம்மளை கேட்காம கூட்டம் நடத்த சொல்கிறது, நம்மளை அப்படியே வந்து நம்மளோட மன உளைச்சல் ஆளாக்குறது அப்படி பண்ணியிருந்தேன். நான் அதை விட்டுட்டு நான் வந்து தொழிலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இறந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் 6 தொகுதிக்கும் எந்த சாவு இருந்தாலும் போயிடுவேன், கட்சிக்கார சாவு, போலீஸ் பிரச்சனை, கல்யாணம், காது குத்து எதுவாக இருந்தாலும் நான் வந்து கலந்துக்குவேன். கலந்துக்கிட்டு எல்லோரும் நான் அரவணைச்சி தான் கொண்டு போனேன். நீங்கள் யார் வேணாலும் பொறுப்பாளர்கிட்ட கேளுங்க, இப்போல்லாம் டிவைட்டை கூட கேளுங்க, அந்த மாதிரி கட்டுக்கோப்பாக வச்சுருந்தேன் கட்சியை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இறந்தப்போ வந்து ஒரு இரங்கல் செய்தி கூட செய்யலை,
அப்போ முற்று முழுதாக நான் உணர்ந்துக்கிட்டேன், சரி இவரும் என்ன போடிச்சு பேசலை, அப்போ வந்து நம்மளை புறக்கணிக்கிறாரு, இனிமேல் இல்லை இருக்கிறது பயன் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அதுலேருந்து வெளில வந்து அதாவது கருப்பு முருகானந்தான தலைமையில் பாரதிய ஜனதா வச்சு வேணும். ஓ ஓகே, இப்போ நீங்கள் மண்டல செயலாளராக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அதற்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இருக்கும். இப்போ முன்னாடி இருந்தே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருந்தது, இவர் வந்து கீழே இருக்க தொண்டர்களோட பேச்சை கேட்காம இவருக்கு தோன்ற ஒரு வேட்பாளர் நிறுத்துறதோ மற்ற விஷயங்களை பண்ணுறதோ அந்த மாதிரி சீமான் செய்யக்கூடியவரா? ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எந்த வேட்பாளரையுமே ஒரு சட்டமன்றத்தை நின்றுருப்பாங்க, போன முறை அடுத்த முறை நிறுத்த மாட்டார். நீங்கள் 2016 பார்க்கலாம், 2021 பார்க்கலாம், அடுத்து 2026 பார்க்கலாம், யாருமே வந்து 3 முறை தொடர்ச்சி நிற்க மாட்டாங்க. அது என்ன காரணம்னாக்கா இவர் வந்து மற்ற கட்சிகளோட பேரம் பேசிக்கிட்டு இதை வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாராளுமன்ற தேர்தலில் மருத்துவர் நிப்பாட்டுறாரு, வழக்கறிஞர் நிப்பாட்டுறாரு, என்ஜினியர்ஸ் நிப்பாட்டுறாரு. எதுக்கு நிப்பாட்டணும்? கட்சிக்குன்னு உழைச்சவன், கட்சிக்குன்னு உயிரை கொடுக்குறவன், அவனை நிப்பாட்ட வேண்டியவனே, அவன் தானே வந்து சரியாக நிற்பான். என்ன கொள்கைன்னே தெரியாது வந்த மருத்துவருக்கு, இப்போ எங்கே அவங்க போனாங்க நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி தான் அவர் நிறுத்துவார். இப்போ எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் சீமான் அவருக்குமான பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது எஸ்பி வருண்குமார் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு, திரள் நிதி வாங்குறாங்க அவங்க அப்படின்றத ஒரு மறைமுகமாக சாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது உண்மைதான், நான் திரள் நிதி வாங்கி தான் பண்ணுறேன், பிச்சை எடுத்து தான் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஆனால் வர்ற திரள் நிதிக்கு கணக்கு சரியாக வரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே நிறைய இருக்குது. கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அவர் வச்சிருக்காரு, அவருக்குன்னு தனியாக சொத்துக்கள் வாங்கி வச்சுக்கிறாரு அவர் சார்ந்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துளி திட்டம் ஒன்று வச்சுருந்தாங்க, அதில் வசூல் பண்ணாங்க. துளி திட்டம்னா வந்து கட்சிக்காரன்ட்டு வசூல் பண்ணுறது, வெளியே வசூல் பண்ணுறது, இது வந்து என்ன வரசுன்னு சொல்ல மாட்டாங்க. துளி திட்டம் வந்து 2019 நான் நடத்தினேன், தஞ்சாவூர் நடத்தினேன், ஒரு மண்டபம் பிடிச்சி மிகப்பெரிய நடத்தி 25 லட்சம் ரூபா வந்து காசு வசூல் பண்ணி கொடுத்தோம். ஓகே, அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கு என்ன வரசுன்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ வந்து அதோட முடிஞ்சிச்சு. நீங்கள் வருண்குமார் வந்து ஒரு அதிகாரி, ஒரு மாவட்டத்தோட காவல்துறை அதிகாரியாக இருக்கார். அவர் வந்து சட்டப்படி தான் நடவடிக்கை, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் யாதும் ஊரே யாவருக்குள்ளே ஏதோ வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கில் போட்டார், அதில் போய் இவங்க எழுதுகிறாங்க நீ வந்து வம்சமே அழிச்சிருவேன் அப்படின்னாக்க என்னது, ஒரு காவல்துறை அதிகாரிக்கு உழைய மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கட்சியில் பார்த்தீங்கன்னா நான் வெளில வந்தேனாக்கா எனக்கு எதிராக வந்து பதிவு போடலை, போட மாட்டாங்க. ஏன்? நம்ம வந்து அந்தமாதிரி வச்சுக்கிறது இல்லை, அதை போய் எல்லோரும் அரவணைச்சு கொண்டு போகிறோம். ஆனால் யாராவது ஒரு கட்சி விட்டு போயிட்டாக்க, இப்போ 2021 தஞ்சாவூரில் ஒரு வேட்பாளர் இருந்துச்சு சுபா தேவின்னு, அந்த பெண்ணை வந்து எழுதுகிறாங்க உரிமையில், இந்த வண்டியில் யார் ஏறினது அப்படின்னு யார் கட்சிக்காரர் எழுதுறான், ஹுமாயின் கபீருங்கிற ஒரு அவரோட கூட இருக்கிறவன் அவர் எழுதுகிறான், 3 பேர் எழுதுகிறாங்க, அதை ரொம்ப இதாக எழுதுகிறாங்க, ஆபாசமாக எழுதுகிறாங்க, அதை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. சீமான்ட்ட அதை கம்ப்ளைண்ட் பண்ணுது, கம்ப்ளைண்ட் பண்ணி பதிவு வச்சிருக்கு மாநில ஒருங்க எல்லாருக்கும் அனுப்பியிருக்கு, இன்னவரும் நடவடிக்கை எடுக்கல. நேற்று நைட்டு வந்து அது கட்சி விட்டு விலகிருச்சு, கட்சி விட்டு விலகி நான் வந்து இனிமேல் வந்து நான் அதில் பயணிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஓ கட்சியிலேயே நீ வந்து குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு, நீ 50% சொல்கிறல்ல, 50% பெண்கள் நிற்கிறாங்கள அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அவங்க கட்சியில்? இல்லை இல்லை. நீ வருண்குமார் எஸ்பி வந்து அவரை பார்த்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உனக்கு? அவர் வழக்கு வந்தால் எல்லோரும் தான் நடவடிக்கை எடுப்பாங்க, அதுக்கு போய் நீ எந்த பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? நீ வந்து கூப்பிட்ற ஒத்தைக்குத்த வாங்குற, நீ ஒத்தவைக்கை தந்தாலும் வருவான், நின்றுறியா? நாங்கள் வேணால் கூப்பிட்றோம் அவரையும், வருண்குமாரையும் வர சொல்லுவோம், சென்னைக்கே வர சொல்லுவோம், வீட்டுக்கிட்டே போடுவோம், அந்த இதில் ஈசிஆர்லேயே போடுவோம், நீ சண்டை போட்டு ஜெயிச்சிருவியா நீ அவரை? எல்லாம் சொல்லு, புவன்குமார்னு எங்கள் ஊரில் இருக்கார் மண்டல செயலர், முன்னாள் மண்டல செயலர், அவரும் நீனு வா நின்று ஒத்தைக்கு ஒத்த அடிச்சு பாருங்கள், இப்போ பேசலாமா? தவறு தானே இருந்து யார் நீ வந்து ஒத்தைக்கு ஒத்த வந்து மீடியாவிலேருந்து கூப்பிட்ற சொல்கிற வா வாங்குற, ஏன் வீரலட்சுமி இப்போ அவர் கணவரை சொல்லி கூப்பிட்டுச்சு போக முடியாதானே, இடத்த சொல்லிச்சு போக முடியாதானாங்க நீ? உண்மைதானே. இப்போ வந்து அவர் திரள் நிதி நிறைய இது பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் கூட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 லட்சம் ரூபா அப்படின்ற விஷயத்தை சொன்னீங்க, இந்த மாதிரி எத்தனை கோடி ரூபாய் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க இது வரைக்கும்? எனக்கு இப்போ வந்து இப்போ நானே வந்து கோடிக்கணக்கில் இந்த கட்சிக்கு செலவு பண்ணியிருக்கேன். நீங்கள் பர்சனலாக? ஆமாம் பர்சனலாக. நான் வந்து 2009 இருக்கேன், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சிங்கப்பூர்லேயே வந்து பண்ணியிருந்தேன். இந்த பாருங்கள் நான் டாட்டோ போட்டிருக்கேன் புளி, இந்த கட்சிக்கு வரவங்க 2005 நான் போட்டிருக்கேன் சிங்கப்பூர் இருக்கும்போது. நான் சீமானை பார்த்து நான் வந்து நடுக்கடலில் போய் மீன் பிடிக்கிறேன் அதெல்லாம் வந்து இப்போ கடையில் ஒன்றா கூட்டுறேன் அதெல்லாம் கிடையாது. உன்னை நம்பி நான் வச்சு கட்சிக்குள்ள இல்லை, நாங்கள் தலைவரை நம்பி வந்தோம். நீ தலைவனை தலைவர் பார்த்தா பேசுனேன் அப்படின்னு நினச்சோம், ஆனால் அதெல்லாம் பொய்யா இருக்குது. நீ சொல்கிற ஆமக்கறி AK-74 இதெல்லாம் இதெல்லாம் வந்து சின்ன விளையாட்டு விளையாட்டு சொல்லலாம். நமக்கு அப்போயே நமக்கு வியப்பாக இருந்துச்சு, சிரிப்பாகவும் வந்துச்சு, எல்லோரும் கேட்கும்போது அதை பதில் சொல்ல முடியலை. இன்னையா வாழ் இப்படி பேசுகிறேன், ஒரு தலைவனாக பேசலையா? பல நெடுமரம் பார்த்துருக்காரு, வைகோ ஐயா பார்த்துருக்காரு, திருமாவளவன் பார்த்துருக்காரு, எவ்வளோ பேர் நம்ம குளத்தூர் பார்த்துருக்காங்க, தலைவரை நெருக்கமாக இருந்திருக்காங்க, உதவி செஞ்சுருக்காங்க தலைவருக்கு. நீ என்ன செஞ்ச? ஒன்றுமே செய்யலை.
நீ சொல்ற AK-74 எடுத்து சுட்டாங்கிற, ஆமக்கரை 26 கிலோ வந்துச்சுங்கிற, ராலே வந்து 60 ராலுங்கிற, இதெல்லாம் இவன் சொல்லுவானா? அந்த மக்கள் என்ன கஷ்டத்தில் இருந்தாங்க. எனக்கெல்லாம் வந்து சிங்கப்பூர்ல அந்த இருக்கும்போது மிகப்பெரிய வெறியா அழுவும் அப்படியே. இந்த சாம்போதும் வெறி வருந்துச்சு. 2009 நான் வந்து லண்டன் புலிகள் அமைப்புக்கு வந்து 100,000 நிதி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி புதுக்கோட்டை அதிகள் முகாமுக்கு வந்து 50,000 பணம் கொடுத்து எங்கள் ஊருக்காரரை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு அரிசி இது வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன். நீ என்ன பண்ணியிருக்க இந்த கட்சிக்கு, இந்த தலைவரோட இந்த இனத்துக்கு, நம்ம இனத்துக்கு என்ன செஞ்சுருக்க? ஒன்றும் செய்யாமல் வந்து சொகுசாக வாழ்கிற, 2,00,000 வந்து வாடகைங்கிற, அது வாடகை கிடையாது, சொந்த வீடு அது. எது இப்போ அவர் தங்கியிருக்க சொந்த வீடு? ஓகே, வாடகை வீடுலாம் கிடையாது, சொந்த வீடு. சீமானா பொறுத்த வரைக்கும் இங்கே ஆரம்பித்ததே வருண் அவர்களுடைய சாதி குறித்து பேசியதுதான் இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுது. சீமானா அவர்கள் இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, சாதி பார்த்து தான் அவர் வேட்பாளரே தேர்ந்தெடுக்கிறார். அது உண்மையா? உண்மைதான். என்ன பண்ணுவார்னாக்கா, இப்போ 4-5 சாதியை சேர்த்துக்கிறது. இப்போ ஒருத்தர் எதுக்குறோம்னாக்கா தனியாக எதுக்குறது கிடையாது. நீ வருண்குமார் பெட்டி கொடுத்தா அவருக்கு நேராக பெட்டி கொடு. 4-5 சாதியை சேர்த்துக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து அவர் வந்து இதாக பேசுகிறாரு. எங்கே பேசுனாரு? ஆதாரம் சொல்லு. சாட்டை திரும்ப சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஆதாரம் கேளு, கேட்டு பேசு. அவன் சொன்னான்னு சொல்றல, என்ன அந்த ஆதாரம் இருக்கு கேளு. இப்ப நான் தப்பு பண்ணுறீங்களா? என்னை ஹுமாயினும் கூப்பிட்டு கே, ஹுமாயின் நானும் பிரச்சனை, எனக்கும் ஹுமாயினும் பிரச்சனைங்கிற, கூப்பிட்டு கேளு என்ன பிரச்சனைன்னு. அதை கேட்கறது இல்லை. எவனாச்சும் ஒருத்தர் சொல்லுவான், தனியாக போட்டு சொல்லுவான், நீ அதை கேட்டுக்கிய தலைவன். நீ பகுத்து நீ வந்து நல்லவனை கேட்டவனும் சிந்திச்சு செயல்படு. அவர் எங்க ஜாதியை செயல்பட்டாரு? ஆனா சீமான் சாதி பார்த்து தான் சில சாதி பார்த்து இது பண்றாரு. அவர் வந்து வாகனத்துக்கு ஒன்று பேசுவார், என் வண்டியெல்லாம் வந்திருக்காரு, என் கார்லாம் வந்திருக்காரு, வண்டிக்குள்ளே போய் காது கொடுத்து கேட்க முடியாது பேசுகிற பேச்செல்லாம். ஓ ஆமாம், அந்த மாதிரி பேசுவார். வெளியில் தான் வந்து அப்படியே இது மகளிர், தம்பிங்க, தங்கிங்க, அப்படி அந்த உருட்டெல்லாம் அங்கே வெளில. இப்போ இந்த காளியம்மாள் அவர்கள் பற்றி பேசுனது அவரும் உண்மை தான் சொல்கிறார். உண்மை தான். அந்த மாதிரி தான் அவர் நிறைய இடத்துல பேசுவார். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ காளியம்மாள் பாருங்க வந்து ஒரு எப்படின்னா எல்லா கட்சிக்காரங்களும் அறியக்கூடிய முகமாக இருக்கு. இன்றைக்கி வந்து அது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்கனால நீ வந்து அதை வந்து வீழ்த்த நினைக்கிற. ஏற்கனவே வந்து கல்யாண சுந்தர் நடந்துச்சு, ராஜீவ்காந்தி நடந்துச்சு. ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தர் தப்பு பண்ணாங்க? ஒன்றும் கிடையாது. எங்கள் ஒரு நல்ல துறன் இருந்தார், வழக்கறிஞர், மிகப்பெரிய ஆளுமை, குகன்குமார். எதுக்காண்டி ஒரு ஆளுமே உருவாகக்கூடாதுன்னு நினைப்பாரு சீமான். அவனை நம்பி கட்சி இருக்கக்கூடாது. நம்ம அல்லக்கை சொன்னா செய்கிற அல்லக்கை மாதிரி ஆள் இருக்கணும். ஹுமாயின், மணி செந்தில், செந்தில்நாதன் இவங்க மாதிரி ஆள் தான் இருக்குன்னு நினைப்பாரு. ஆளுமே ஆளு இருக்குன்னு நினைக்க மாட்டார். சாரி, இப்போ சீமான் அவர்களை பொறுத்தவரையும் அவர் மேலே இருக்க மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, கட்சியிலேருந்து வெளில வர்றவங்க எல்லாருமே சொல்கிறது, இல்லை நம்மளே கேட்குறது, அவர் வந்து ஒரு இடத்துல தங்குனார்னா அது மிகப்பெரிய ஒரு 5-star ஹோட்டல், 7-star ஹோட்டல். நாலாம் வழக்கு இப்போ போட்டிருக்கேன், ரூம் போட கொடுப்போம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 ரூம் 5 ரூம் கேட்பாங்க. எதுக்கு? அவர் தங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து சூட்டர் மோடு இருந்தாலும், அது இல்லாமல் வர்றவங்களுக்கு அது அவங்க பாதுகாப்புப்படை, அந்த புலிப்படை, பூனைப்படையெல்லாம் இருக்குது. இப்போ அந்த படைக்கெல்லாம் வந்து ரூம் வரிசையாக போட்டு கொடுக்கணும். ஆமாம், அது உண்டு தான் அது. ஓகே, எப்படி இருந்தாலும் அவர் பெரிய இடத்துலாம் கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போலாம் வந்து வசதியாக இருந்தால் தங்குவார். ஆனால் அவர் ஏழை தாயின் பையன் தானே, எந்த இடத்துலையும் அவர் அடையாளப்படுத்திக்கிறார். அப்படின்னா வந்து ஏசியாரில் போயிருக்கணும். ஏழை தாய்மா வந்து சுடுகாட்டில் படுத்துங்கிறாரு, சுடுகாட்டில் படுத்தாலும் படித்தேங்கிறாரு. எங்கேயாவது நம்புகிற மாதிரி இருக்கா? ஓகே, இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேலே தொடர்ந்து நிறைய தடவை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அவரும் கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு, மறுபடியும் சேர்த்துக்குவார், மறுபடியும் கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு, மறுபடியும் சேர்த்துக்குவார். இவருடைய மொபைலில் இருந்து தான் சில ஆடியோக்கள் வெளியாச்சு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. அதை இந்த அருண்குமார் ஐபிஎஸ் தான் ரிலீஸ் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆடியோக்கள் இவர்கிட்ட இருக்கா சாட்டை துரைமுருகன்ட்ட? அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாரா சீமான்? இருக்குது, நிச்சயமாக இருக்குது. 2019 நினைக்கிறேன், அப்போ வந்து நாங்கள் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் நினைக்கிறோம். அப்போ வந்து இவர் வந்து அங்கேயே வந்துட்டு ஊட்டிக்கு போகிறாரு. அப்போ என்னோட கரிகாலன்னு ஒரு பேச்சாளர், மாநில பேச்சாளர், அவன் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி இது துரைமுருகன் வந்து பணம் கேட்டார் 5,000 ரூபா அப்படின்னா. எதுக்கு அப்படின்னா? அண்ணனுக்கு பாட்டு வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னா. ஓகே, எனக்கு தூக்கி ஏற்பட்டுச்சு. ஒரு தலைவர் இது வந்து ஒரு அவர் பாட்டிலே கேட்டிருந்தாலும் கூட நீ அதை எப்படி கொண்டு போகணும் மறைமுகமாக? வெளிப்படையாக வந்து அவன்கிட்ட சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க, நான் 5,000 கொடுத்து விட்டேன். இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து ஊட்டி இதெல்லாம் போனாங்க. நிறைய வந்து வீடியோ ஆடியோ துறைமுகன்ட்டு இருக்கு. துறைமுகம் வந்து அதை பாதுகாக்க முடியாது. ஓகே, ஆமாம், வீடியோக்களுமா? ஆமாம் ஆமாம், இருக்கு. சரி, நீங்கள் சொல்கிறது ஒரு நம்ம ஆதாரம்லாம் பேச முடியாது. வீடியோன்றது வேற விதமான என் வீடியோவாக இருக்கலாம், இல்லை பேசுகிற வீடியோவாக இருக்கலாம், அதான் நிறையா இருக்கலாம். அதனால பயப்படுறாரு. நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், துறைமுகம் வந்து கட்சி நீக்க சொல்லுங்க அப்பா.
இப்போ எல்லாருமே வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கு, துரைமுருகனால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீக்க சொல்லுங்க, கட்சியை விட்டு நீக்கிறார் அவர், நீக்க முடியுமா? ஓகே, முடியாது. அப்போ அது பின்னாடியில் ஏதோ பின்னணி இருக்குல்ல. குமாயின் நீக்க சொல்லுங்க, அப்போ மாநில ஆளுநர் குமாயினை நீக்க மாட்டார், நீக்க முடியாது. அதுக்குள்ள பின்னாடி இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. ஓகே, எங்களுக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க, மிக்க நன்றி. நன்றி.